இந்தியாவில் கொரோனா தாக்கம் மிக அதிகமாக இருப்பதால் இந்திய அமீரகம் இடையேயான விமான போக்குவரத்தை பத்து நாட்களுக்கு தற்காலிகமாக தடை செய்வதாக அமீரக அரசு அறிவித்தது கடந்த ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இந்த தடை காலம் துவங்கியது இதன் காரணமாக கடைசி நேரத்தில் பல இந்தியர்கள் எப்படியாவது அமீரகம் வந்துவிட முயற்சித்தனர் இதனால் இந்திய அமீரகம் இடையேயான விமான டிக்கெட்டின் விலை கிடுகிடுவென உயர்ந்தது அதிகபட்சமாக ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி டெல்லியிலிருந்து துபாய் வந்த விமானத்தில் ஒரு டிக்கெட் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து எண்ணூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்திய அமீரகம் இடையேயான விமான போக்குவரத்து பத்து நாட்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது ஆகவே மே ஐந்தாம் தேதிக்கான இந்தியா அமீரகம் இடையேயான விமான டிக்கெட் முன்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது துபாயை மையமாக கொண்டு இயங்கி வரும் எமிரேட்ஸ் விமான நிறுவனம் மே ஐந்தாம் தேதிக்கான மும்பை துபாய் இடையேயான பிசினஸ் கிளாஸ் விமான டிக்கெட்டை ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு முன்பதிவு செய்து வருகிறது அன்றைய தினத்திற்கான எக்னாமிக் டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்துவிட்டன மே ஆறாம் தேதிக்கு இதே ரூட்டில் பயணிக்க முப்பத்தி ஐந்தாயிரத்து இருநூறு ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதற்கடுத்த நாள் ஐம்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சில எக்னாமிக் வாய்ப்புகளும் இருக்கின்றன இந்தியாவின் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் மே ஐந்தாம் தேதி இந்தியாவிலிருந்து அமீரகம் செல்ல ஐநூற்று தொண்ணூறு கிராம்ஸ் கட்டணமாக நிர்ணயித்துள்ளது சில பட்ஜெட் விமானங்கள் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது திரம்ஸ் முதல் டிக்கெட்டுகளை வழங்கி வருகின்றன ஐரோப்பா முதல் பிற நாடுகள் வழியாக மக்கள் இந்தியாவிலிருந்து அமீரகம் செல்ல விரும்புவதால் இந்த டிக்கெட் விலையேற்றத்தை எமிரேட் சந்தித்துள்ளதாக தெரிகிறது இந்தியாவில் சிக்கியுள்ள பல அமீரகம் வாழ் இந்தியர்கள் மீண்டும் அமீரகம் வர துடிக்கின்றனர் ஆகவே இனிவரும் காலங்களில் இந்திய அமீரகம் இடையேயான டிக்கெட் விலை கணிசமான ஏற்றத்தை சந்திக்கும் என பல்வேறு டிராவல் ஏஜென்ட்ஸ் தெரிவித்து வருகின்றனர் இந்திய அமீரகம் இடையேயான விமான போக்குவரத்து தடையை தளர்த்தவோ நீக்குவது குறித்தோ இதுவரை எவ்வித அறிவிப்பையும் அமீரக அரசு வெளியிடவில்லை தற்போது பத்து நாட்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் தடைக்கால முடிவடையும் மே நான்காம் தேதிக்கு பிறகான தேதிகளுக்கு மக்கள் டிக்கெட் முன்பதிவு செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது